Welcome to Jedia channel. Hello friends, ella nalla irukingla. Ipo vandu paathina theriyo odamba cut panni vandu paathina rendu thunda irukra mari vandu irukum. Namma kaala thooki panni nammale namma kaala thooki vandu nadakkra mari feel a irukum. Idu vandu paathina or magic trick dhaan friends. Idu eppadi pandradhu appdi solli dhaan paakaporum. Vaanga friends idu eppadi pannalam appdi solli video ku la paakalam. இந்த மேஜிக் ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டேனால கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா வீடியோ ஏதாவது பண்ணலாமான்னு யோசித்தேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மேஜிக் ட்ரிக் வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தான் சொல்ல போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இது தேவையான பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டை இருந்துச்சுன்னா சட்டை வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சட்டையா இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க. டிஷர்ட் வந்து போட்டிங்க அப்படின்னா அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியாக வர்றது வந்து பாத்தீங்கன்னா தெரியற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் சட்டை. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்ட் வந்து பாத்தீங்கன்னா பழைய ஃபேண்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காலேஜ் படிக்கும் போல போட்டது தொலை தொலைன்னு உள்ளது. சரி ஓகே, இதை வந்து எடுத்துக்கிட்டேன். இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெட்ட போகிறோம். வெட்டுறது எங்கே வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய துணிகள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் துணி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து வைக்கிறதுக்காக தான். அது போக வந்து பார்த்திங்கன்னா சின்ன பில்லோ வந்து எடுத்திருக்கேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல்ட் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான். சரி ஓகே, இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சு வந்து வெட்டி அந்த இது வந்து ஃபுல்லாக வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபேண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வெட்டணும். இதை வந்து எங்கே வெட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். நம்ம வந்து கால் இருக்குது பார்த்தீங்களா, கால் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வருது அப்படின்னா முட்டி இருக்குது பார்த்தீங்களா, முட்டிக்கு இங்கே நமக்குள்ள தான் வெட்டணும். அப்போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இங்கே வருது. ஸோ அதனால் இங்கே வெட்டிக்கிட்டால் போதும். சரி ஓகே, ஃபேண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நான் எடுத்து விட்டுக்கிறேன். கரெக்டாக வந்து வெட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கோட் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்தே நம்ம வந்து வெட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கினக்குள்ளே வெட்டினா கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கினக்குள்ளே வந்து வெட்டிக்கிறேன். பாதியாக மட்டும் வெட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வந்து வெட்டாதீங்க. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கால் வந்து போகணும் ஜஸ்ட்டு, அவ்வளோதான். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம அற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வெட்டிட்டோம். கால் வந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும். சரி ஓகே, அதே அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் வந்து நான் வந்து வெட்டி விட்டுறேன். இங்கே காற்று இன்றைக்கி வந்து ரொம்ப அடிக்குது. சரி ஓகே, இதே அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கினக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி விட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதை வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து உள்ளே துணி வைக்கிறது மட்டும்தான். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலை உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா துணி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே நின்றோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பழைய துணிகளை வந்து கொஞ்சம் வந்து வச்சா கரெக்டாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நான் வந்து இங்கனக்குள்ளே வந்து பண்ணி செட் பண்ணிக்கிறேன். நிற்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தெரியாது, உள்ளக்க கால் இருக்கிற அளவுக்கு இருக்கணும்ல. ஸோ அதனால் தொலை தொலைன்னு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கால் இருக்கிற அளவுக்கு வந்து செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு வந்து வச்சு விட்டாச்சு பார்த்தீங்களா. ஸோ காலுக்கு உள்ளது வந்து வந்துருச்சு. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டீ ஷர்ட் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன். இதை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பில்லோவில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா இங்கக்குள்ளே வந்து வைக்கணும். வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் வந்து போடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர் துணியை வந்து எடுத்துக்கிறேன். பில்லோவையும் வந்து சுருட்டி வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பில்லோ வந்து வச்சாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் வந்து போட்டுட்டு கரெக்டாக வந்து இதை வந்து ஃபிட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் வந்து போடணும்னா போட்டுக்கோங்க. ஒரு இதுக்கு வந்து பெல்ட் வந்து போடுறதுக்காக சும்மா வந்து போட்டுக்கிறேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பெல்ட் போட்டுட்டு இதை வந்து போட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து என்னென்னா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிம்பிளான மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா அது ரெடி பண்ணிட்டோம் பார்த்திங்களா. இதை வந்து நம்ம வந்து போட்டு பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிட்ட வந்து கால் வந்து உள்ளக்கதாக உங்க விட போகிறோம். ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபேண்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இதை வந்து நான் வந்து உட்காந்துட்டு அப்படியே வந்து காலை வந்து உள்ளக்க விட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா முட்டி அளவுக்கு நம்ம வந்து கிழிச்சு விட்ருந்தோம் பார்த்திங்களா. நீங்கள் வந்து ஃபேண்ட் வந்து போடலாம், ஃபேண்ட் போடல அப்படின்னா ட்ரௌசர் கூட வந்து போட்டுக்கலாம். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இதை வந்து போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதையும் வந்து நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு ஜஸ்ட் வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கு அடுத்து சட்டை வந்து போட்டு பார்க்கலாம் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக. சரி ஓகே, அவ்வளோதான், நம்ம வந்து போட்டாச்சு. இதுக்கடுத்து அப்படியே வந்து ஏறி ஏறி நிற்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. அதாவது இந்த மாதிரி வச்சுட்டு பிடிச்சிக்கணும், நம்ம பிடிச்சிட்டு இப்படி வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போல தனியாக வந்து தொண்டாக தெரியும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தெரியாது. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா சட்டை வந்து போட்டுக்கணும். ஸோ அதுக்காக வந்து சட்டை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன்.
இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சட்டையாக வந்து போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து தெரியும். இப்போ வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி வைக்கிறோம் பார்த்தீங்களா, காலை வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கிக்கணும். ஒடுக்கிட்டு இப்படி தனியாக இருக்கணும். இப்படி வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து தனியாக வந்து தெரியும். இதை வந்து பார்த்தீங்கன்னா சட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த ஒரு பட்டனை கூட எடுத்து விட்டுக்கோங்க. நான் இதை வந்து ஃபைனலாக வச்சுட்டு உங்களுக்கு தெளிவாக காட்டினா தெரியும். இப்படி இருக்கு பார்த்தீங்களா, ஓ பாடியை வந்து தனியாக வந்து எடுத்த மாதிரி இருக்கும். காலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஒடுக்கிக்கணும். உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி வாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து ஷூ எல்லாமே வந்து போட்டுட்டு கடைசி வந்து ஃபைனலாக வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் ஃபைனல் லுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இப்படி வந்து காலை வந்து ஒடுக்கிக்கிட்டு இப்படி வச்சுட்டு இப்படி நடந்தோம் அப்படின்னா என்ன நினைப்பாங்க? அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து உடம்பு அந்த மாதிரியே இருக்கும். சிம்பிளான மேஜிக் ட்ரிக்கு. சரி ஓகே, இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராங்க் வந்து பண்ண போகிறோம். வீட்டில் உள்ளவங்களே கூப்பிட்டு மேலே வந்து வர சொல்லி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராங்க் வந்து பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நடந்து வரப்போ அவங்க என்ன ரியாக்ஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். நம்ம இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்பை வந்து கூப்பிட்டுக்கலாம். அன்பை வந்து கூப்பிடும் போல வந்து பார்த்தீங்கன்னா நான் கேமராவை அங்கே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அன்பை கூப்பிட்றேன். அப்போ வந்ததுக்கு அடுத்து வந்து அம்மா எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு அவங்கள வந்து ப்ராங்க் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அன்பை வந்து நம்ம வந்து மேலே கூப்பிடலாம். அவள் என்ன ரியாக்ஷன் வந்து கொடுக்குறா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நடந்து அப்படியே காட்டலாம். சரி அவளை வந்து ஃபஸ்ட்டு கூப்பிட்டுக்கிறேன். அவள் மேலே இருக்கா? அன்பு ஒருசா வாய பயந்துட்டியா? எப்படி இருந்துச்சு? தனியா இருக்கு. இதே இதான் அம்மாவையும் கூப்பிட்டு வந்து பிராங்க் பண்ண போறோம். ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டா. சரி அம்மா எல்லாத்தையும் வந்து மேலே கூப்பிடு, அவங்க மேலே வரட்டும். இந்த மாதிரி கூப்பிடுறேன், என்ன செய்யறேன் பார்க்கலாம். அப்படி நடந்து கூட்டிட்டு வா. ஏ இது சொல்லாத, எதுவும் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து வராங்க. அவங்கள எப்படி ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ செமையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நினைச்சீங்க? என்ன நினைச்சீங்க? கோணலா இருக்கேன். நல்லா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஜிக் ட்ரிக் வந்து ஒரு சிம்பிளான மெத்தடில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரௌசர் இந்த மாதிரி வந்து போட்டிங்க அப்படின்னா இன்னும் ரியலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பப்ளிக்கில் கொண்டு போனோம் அப்படின்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும்.
சரி ஒரு நாள் வந்து அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோ வந்து ஒரு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குறைஞ்சது ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.